அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிர்வாக உதவியாளர் அப்படிங்கிற இந்த வேலை பேப்பர் வச்சுருக்காங்க. இதில் இந்த போஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 15 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குரூப் சி போஸ்டிங்ஸ் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, குரூப் பி போஸ்ட் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் படித்தவங்க போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளமும் பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த வேலைக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலைக்கான மொத்த விவரத்தையுமே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மெண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வேலைக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்த வேலைக்கு நீங்கள் என்னையிலருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா March 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட் எல்லாமே என்னன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, இதற்கான எக்ஸாமினேஷன் அன்றைக்கி நடக்க போது, மொத்தத்தையுமே வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் பி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சோசியல் ஒர்க்கரு, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, எக்ஸ்ரே டெக்னீஷியன், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 5 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டல் மெக்கானிக்கு, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதில் தான் கொஞ்சம் நிறைய வேக்கன்ட் இருக்குது. பார்மசிஸ்ட்டு, ஸ்டியூனோகிராஃபரு, யூரோ டெக்னீஷியன், இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி டெக்னீஷியன், இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இதில் மட்டும் குரூப் சி போஸ்ட்டில் மட்டும் ஒரு 69 காலிப்பணம் இருக்குது. இதெல்லாம் ரிசர்வேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அண்டு ஸ்டியூனோகிராஃபருக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குரூப் பி போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதற்கான கல்வி தகுதி சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்ப சம்பளம் 35,400 கொடுப்பாங்க. மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர், இதற்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஆரம்ப சம்பளம் 35,400 கொடுக்குறாங்க. அப்டூ நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி டிகிரி வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜஸ் சயின்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி டிகிரி வந்து ஆடியாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்டார்டிங் சம்பளமும் 35,400 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோ தெரப்பி, ஓகேங்களா? இதற்கு வந்து பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ரேடியேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி வந்து ரேடியோ தெரப்பியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். 30 வயது வரைக்கும் அதிகபட்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிகிரி வந்து அனஸ்தீஷியாவில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்து அனஸ்தீஷியா முடிச்சுட்டு உங்களுக்கு 1 இயர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த அனஸ்தீஷியா எக்யூப்மெண்ட் எல்லாமே ஹேண்ட்லிங் பண்ணுறதுல 25,500 ஸ்டார்டிங் சேலரி. அப்டூ நீங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆடியாலஜி டெக்னீஷியன், இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்பீச்சில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப சம்பளம் 25,500 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டென்டல் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 19,900 பேசிக் பே கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதிகபட்சமாக கொடுத்துருக்கக்கூடிய வயது வரம்பு அப்படிங்கிறது ஒன்லி ஜென்ரலுக்கு மட்டும்தான். தனியாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது, நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். பர்ஃபியூஷன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி பார்மசிஸ்டில் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ பார்மசி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் பேச்சுலர் டிகிரி பிஃபார்ம் படிச்சுட்டு இதற்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த பார்மசிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,200 வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஸ்டியூனோகிராஃபர் பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும், உங்களுக்கு ஸ்டியூனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். யூரோ டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைக்க போகிறாங்க, ஓகேங்களா? இந்த ஸ்டியூனோகிராஃபி இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த வேலைக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 500 எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் அப்டூ 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு ஒரு போஸ்ட்டுக்கு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 5 இயர்ஸ் எடுத்துக்கலாம். 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வேலைக்கு அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்றபடி அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சாரி, கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் அப்படின்னா 1,500 ப்ளஸ் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓபிசி அப்படின்னா 1,500, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 1,200 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு பே பண்ணிட்டு
டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக, ஆன்லைனில் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்க முடியும். இந்த வேலைக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் போட்டு அதற்கான எக்ஸாம்பிள்லாம் போட்டு ஒவ்வொன்றுமே என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அது எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ தான். ஸோ இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஜிப்மரில் இருந்தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் டவுன்லோட் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களோட நேம் என்ன, உங்களோட மொபைல் நம்பர் என்ன, உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க. டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார், அதாவது ரெட் கலர் ஸ்டாரில் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு மேடன்ட்ரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, அதற்கடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து சிம்பிள் தான். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இங்கே லாகின் அப்படின்னு இருக்கும், இந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும். ஸோ அதற்கான தலைமையகம் அங்கே தான் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் இருந்தால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்டான ஜாப், அதனால தான் போஸ்ட் பண்ணி தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் பாண்டிச்சேரியில் இருந்தும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம தமிழ்நாட்டிலிருந்தும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா. ஓகேங்களா, நன்றி. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.